ஒரு இன்டர்னல் மீட்டிங்லாம் நாங்கள்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிமையான வேலை. காரணம் என்னவென்றால், கூர்ந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்பது நத்திங் பட் அ காம்பினேஷன் ஆஃப் சக்கரவியூ. ஒரு சக்கரவியூ வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த சக்கரவியூவை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, டிஎம்கே அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், சில அமெரிக்காவில் படித்த ஃபிலாசபர்ஸாக இருக்கலாம், தொடர்ந்து எல்லா மேடையிலும் மேடி இந்த திரிவிடியன் ஃபிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு 250-260 பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு 250 பீப்புள் இருக்காங்க. திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர். அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். ஃபஸ்ட்டு வந்து அவங்களே சொல்கிற அகடமிக் லேயர், உரிச்சிட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க. இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்கு அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்முன்னு இருந்துக்க அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பலகாலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதாவது இன்டலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத, ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க அட்டாக் லேயர். அட்டாக் லேயர் நீங்கள் பார்க்கலாம், மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய தலைவர்களாக இருக்கலாம், வாயை திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்கான். ஒரு ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல் உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா, இன்டலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு, அட்டாக் லேயரை உரிச்சாச்சு, அடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 கேர்ஃபுல்லாக அங்கங்கே குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பார்த்துக்க, இந்த ஏரியா நீ பார்த்துக்க, யாரும் வராமல் பார்த்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு லேயருடைய வேலையை. இன்டலெக்சுவல் சோகால்டு இன்டலெக்சுவல் லேயரோ, அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ, இந்த குறுநில மன்னர்களை பாதுகா, இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது, எந்த மைக்லையும் பேசி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ எதற்காக ஒரு ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள். அண்ணன் கே என் நேருள் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட், சா நீங்கள் தமிழ் தாயில் சா போட்டீங்க அப்படின்னு. ஆமாங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம், ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இத்தனை காலமாக இவர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்டாகி, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுனே முதல் இரண்டு லேயர் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மூன்றாவது லேயர் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த திராவிட மாய பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார். அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி, எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கே போய் ஒரு 4 பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது. இவ்வளோ பேசுகிறாங்க. எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ நீங்கள் டெல்லி போய் தமிழ்நாட்டு கொண்டு வாங்கிட்டு வாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% அமைச்சர்கள் இங்கே நம்ம ஃப்ளைட்டை ஏற்றி விட்டால் ஏறுவாங்களே தவிர சொந்தமாக ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் படித்து பேசி ஏறணும். டெல்லியில் போய் இறங்கினதுக்கப்புறம் அஃபீஷியல் கார் வந்துடும், ஏறி போயிடுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில் பேசி, தம்பி நார்த் பிளாக் இங்கே கூட்டிகிட்டு போப்பான். அதனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு 1 ரூபா வாங்கிட்டு வாங்கன்னா 90% அமைச்சர்கள்னால் முடியாது. தேர்ட் லேயர். ஒருவேளை அந்த தேர்ட் லேயரையும் நம்ம உரிச்சி பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி ஃபோர்த் லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ளே அந்த குடும்பம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. குடும்பம் அங்கங்கே, இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா இந்த திரவிடியன் மாயை ஃபிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு மகளினுடைய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய 2-வீலர் ஷோரூம் வந்து பெங்களூரில் பாதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. இது பேசுகிறக்குள்ள 2 பஸ்ஸை எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை, அந்த பஸ்ஸை எரிச்சாங்க, வந்தாங்க, சண்டை போட்டாங்க, இந்த பக்கம் 2 தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க, அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியிருக்கக்கூடிய டையப்போ,
இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த நான்காவது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை அந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? வெங்காயத்தினுடைய சுவையே அந்த அனைத்து லேயர் தான், அதுதான் அவர்களுடையது. வெப்சைட் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் வெறும் 55,000 மட்டுமே. 24 மணி நேரம் இலவச சப்போர்ட். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7401157369. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.